கிருஷ்ணகிரி கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த ஊர் நத்தம் பூமியை தனிநபர்கள் கையகப்படுத்த முயல்வதாக கிராம மக்கள் புகார். உரிய நடவடிக்கை எடுத்து கிராம சந்தையை தொடர்ந்து நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் என்ற கிராமத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஊர் நத்தம் பூமி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ளது. இந்த ஊர் நத்தம் பூமியில் ஒரு பகுதியை ஒரப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கோவில் கட்டி காலம் காலமாக வழிபட்டு வருவதாக தெரிகிறது. மீதமுள்ள இடத்தில் பல தலைமுறைகளாக வாரச்சந்தை மற்றும் ஆட்டு சந்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் வந்து செல்வதால் வாரந்தோறும் பல கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தனிநபர்கள் சிலர் இந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி கிராம மக்கள் கட்டியிருந்த கொட்டகையை இடித்ததால் கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், ஆங்கிலேய காலத்தில் இருந்து இந்த ஊர் நத்தம் பூமியை கிராம மக்கள் பயன்படுத்தி வருவதோடு வார சந்தையும் நடைபெற்று வருகிறது. இதனை சீர்குலைக்கும் வகையில் சிலர் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆகையால் இந்த ஊர் நத்தம் பூமியை சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்யாமல் இரு தரப்பினர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எல்லாமே கிராமத்தை சேர்ந்தவங்க. பர்கூர் வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மக்கள் வந்து நாங்கள் குடியிருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கள் ஒரு 500 குடும்பங்கள் வந்து வசித்து வர நாங்கள். இந்த இடமெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து எல்லாமே இது கிராமத்து நத்தமாக தான் அந்த ஏரியா பூரா இருந்தது. சுதந்திரம் கிடச்ச பின்னாடி அது 100 வருஷமாக வந்து இங்கே வந்து மாட்டு சந்தை, வார சந்தை, காய்கறி சந்தை மற்றும் மற்ற எல்லா சந்தையும் இங்கே வந்து நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஊர் பொதுமக்களோட அனுபவத்தில் தான் இருக்குது. சந்தை வந்து நடக்கும், மக்கள் வெளியூர்காரங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 220 ஊர் 25 ஊருக்கு மேலே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க, காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சந்தை வந்து 100 வருஷமாக இருக்குது. 100 வருஷமாக தொடர்ந்து பொதுமக்களோட பயன்பாட்டில் தான் இருக்குது. இது எங்களுக்கு வந்து ஊர் நத்தமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க. 1960 ஊர் நத்தமாக வந்து இந்த எஃப்எம்பி பட்டாவில் வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து 1990 வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனியாக வந்து சப்டிஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஊர் நத்தமாக இருந்தது பிரித்து அவங்க குடியிருக்கிற மக்களுக்காக தனியாக வந்து தனிப்பட்டா போட்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து ஊர் நத்தமாக வச்சுட்டு போகிறாங்க. இந்த ஊர் நத்தன்றது கல்யாண சுந்தர பந்துலுன்ற பேர்லேயே வந்து 90 சென்ட் வந்து சிட்டா பண்ணுறது, சிட்டா வந்து அவங்க மேலே உட்கார வச்சுட்டு மீதி இருக்கிறத ஆளுக்கு 1 சென்ட் 2 சென்ட் மட்டும் பப்ளிக் கொடுத்துட்டு மீதி இருக்கிற சந்தையை வந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. வார சந்தை இந்த பக்கம் ஊர் நத்தமாக வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதை வந்து இப்போது வந்து இப்போ பார்க்கும்போது ரெக்கார்டில் பார்க்கும்போது எங்கள் ஊர் சத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சத்திரம் இருந்துச்சு. அந்த சத்திரம் வந்து என் பேரில் சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வசூல் பண்ணிட்டு கவர்மெண்ட் கட்டிட்டு இருந்தாங்க. வரி வசூல் பண்ணுற உரிமை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குதே தவிர இந்த சொத்து எல்லாமே வந்து சந்தையாகவும் ஊர் நத்தமாக தான் வந்து இருக்குது. ஆனால் ரெக்கார்டில் வந்து மாறி இருக்குது. ரெக்கார்டில் வந்து தப்பான முறையில் பண்ணியிருக்கு. ஒரு பொதுமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்தை வந்து தனிப்பட்ட நபர் மேலே இருக்குது. இதை வந்து மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மேலதிகாரிகிட்ட வந்து நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலை வந்து இன்றைக்கி ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜேசிபி கொண்டு அந்த சத்திரத்தை இருக்கிற ஒரு சத்திரத்தை வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க மேலே வந்து கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இடம் வந்து பொதுமக்களுக்கு வந்து சேரணும். பொதுமக்களோட பயன்பாட்டிலேயே தொடர்ந்து இந்த சந்தை செயல்படணும். கிட்டத்தட்ட 1000க்கான மக்களை வந்து இங்கே இருக்காங்க. பல கோடி ரூபாய் வந்து வர்த்தகம் இங்கே நடைபெறுது. எல்லாமே வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்குது தவிர இது வந்து தனிப்பட்ட நபருக்கு போகக்கூடாதுன்றது எங்களுடைய ஊர் சார்பில் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஊர்ல